தங்கத்திற்கு உடனடி பணம் ஸ்ரீ அட்சயா ஜுவல்லர்ஸ். தொடர்புக்கு 7373311666. மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். இது அரசியல் அறிவு. கோடநாடு, இந்த கோடநாடு கொள்ளை விவகாரத்துல பல மர்மங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னித்தீவு கூட ஒரு முடிவு இருக்கும் போல இந்த கோடநாடு கொலை விவகாரத்துல ஒரு முடிவே இல்லை, இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரியான மர்மங்கள் நிறையவே இருக்குது. இந்த கொலைக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்குது, இதற்கான குற்றவாளிகள் யாரு, அதை பத்தி தான் அரசியல் அறிவம்ல பார்க்க போறோம். வாக்கு பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கத்துல குடநாடு எஸ்டேட் இருக்கு. இந்த குடநாடு எஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா 900 பரப்பளவுல இந்த எஸ்டேட் இருக்கு. இதுல சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாயை தாண்டுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடநாடு எஸ்டேட்ல அடிக்கடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி அங்க போயிட்டு ஓய்வெடுப்பாங்க. அங்க எப்போதுமே போயிட்டு வர்றது ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு அங்க பல மர்மமான நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. அங்க நடந்த கொலை இதற்கெல்லாம் வந்து என்ன காரணம், இது யார் பண்ணாங்க அப்படிங்கறதே தெரியாம ஒரு மர்மமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2017 ஏப்ரல் 24 அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு 12 ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு மர்ம கும்பல் வந்து உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு ஒரு கொள்ளை சம்பவத்தை அங்கே முயற்சிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காவலாளி அங்கே கொல்லப்படுறாங்க. நேபாளி காவலாளி வந்து ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இன்னொரு காவலாளி வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டு அவரும் சிகிச்சை பெற்று வராரு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து கோத்தகிரி போலீஸார் விசாரணை நடத்தி வராங்க. யார் வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்கா, அதுக்கப்புறம் அந்த காவலாளி கொலை செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த கொள்ளை சம்பவத்திலையும் கொலை சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருக்கா அப்படின்னு விசாரணை வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. அப்படி தீவிரமாக போயிட்டுருக்கும்போது தான் வந்து விசாரணை என்ன தெரிய வருது அப்படின்னா சயன் அப்படிங்கிறவர் வந்து இதில் குற்றவாளியாக வந்து பார்க்கப்படுறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் டிரைவராக இருந்த அந்த கொடநாடு டிரைவராக இருந்த கனகராஜ் வந்து குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு. சரியா வந்து ஏப்ரல் 27 அவர் வந்து குற்றவாளியாக அவர் பார்க்கப்படும் போது அவர் விசாரணை நடத்த போகிற அந்த டைமிங்கில் 24 வந்து கனகராஜ் ஒரு விபத்தில் உயிரிழக்கிறாரு. சேலம் பக்கத்தில் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் கனகராஜ் இறக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குற்றவாளியாக பார்க்கப்பட்ட சயன் இவர் வந்து தன்னோட குடும்பத்தோட காரில் போகும்போது மனைவி மகள் அவங்களும் விபத்தில் இறக்குறாங்க. அந்த விபத்தில் சயன் மட்டும் உயிர் பிழைச்சி சிகிச்சை முடிஞ்சு திரும்பிடுறாரு. ஸோ ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட்ட இந்த இரண்டு பேருமே ஒருத்தர் வந்து விபத்தில் இறக்குறாரு, இன்னொருத்தர் வந்து விபத்தில் இருந்து உயிர் தப்பி அவர் வந்துடுறாரு. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒருத்தர் அங்கே தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் அவர் அங்கே சூசைட் பண்ணிக்கிறாரு. இது எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை 3 அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. தொடர்ச்சியாக யாரெல்லாம் வந்து இதில் குற்றவாளியாக பார்க்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து இறந்துட்டுருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மர்மமான முறையில் தான் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அங்கே வெளியாகும் போது தீவிரமான விசாரணையும் வந்து அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருது. இதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 2018 பார்த்திங்க அப்படின்னா தகல்காவோட முன்னாள் பத்திரிகை ஆசிரியர் வந்து சாமுவேல் மேத்யூ இவர் என்ன பண்ணுறாரு, சயன் கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுறாரு. சயன் கிட்டையும் அப்புறம் வந்து வலையார மனோஜ் அப்படிங்கிறவர்கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் வந்து ஒரு விசாரணை ஒன்று பண்ணுறாரு. அப்படி விசாரணையில தான் பார்த்தீங்க அப்படின்னா பல திடீர் திருப்பமான சில விஷயங்கள்லாம் வந்து வெளில வருது. அந்த வலையார் மனோஜ் கிட்டே இருந்தும் அப்புறம் சயன் கிட்டே இருந்தும் என்ன மாதிரி தகவல்கள் வருது அப்படின்னா இந்த கூடலூர் அதிமுக பிரமுகர்கள் அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சரும் இப்போ தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்ககிட்ட தான் வந்து இந்த ஆவணங்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்து வெளிவந்திருக்குது. சயன் சொல்லியிருந்தார் இல்லையா கனகராஜ் வந்து சில ஆவணங்களை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்குதாகவும், ஆனால் வந்து கனகராஜ் இப்போ உயிரோடு இல்லை, அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால ஒரு உயிரோடு இல்லாததுனால இதற்கான ஆதாரம் வந்து எதுவுமே பெருசாக இல்லாததுனால அந்த கேஸ் வந்து அப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போதைய அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது தனக்கு உயிர் பயம் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கேஸ் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அப்போதைய எதிர்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு MKStalin அவர்கள் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்ததாக திமுக ஆட்சி அமையும் பொழுது இதற்கான விசாரணை வந்து நடத்தப்படும், இதோட உண்மைத்தன்மை கண்டறியப்படும், குற்றவாளி யாரு, இதற்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. தேர்தல் அறிக்கையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருந்தாரு.
இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 13ஆம் தேதி இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அரசு தரப்புல வழக்கறிஞர்கள் வந்து சிபிஐ வசம் வந்து இந்த விசாரணையை கொடுத்திருக்காங்க. சிபிஐ வந்து இந்த விசாரணை நடத்தும் போது சைமன விசாரணை ஃபர்ஸ்ட் நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சைமனை வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையில பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த டிரைவர் கனகராஜ் வந்து ஆவணங்களை வந்து கொடுத்திருக்கிறதாக என்கிட்ட சொன்னாரு. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடலூர்ல இருக்கிற அதிமுக பிரமுகர் சஜீவனும் வந்து இதுல இருக்கிறாரு. இன்னும் நிறைய வந்து அதிமுக புள்ளிகள் வந்து இதுல இருக்கிறாங்க, இதற்கான அந்த கொலைக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள்லாம் வந்து சையன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று சட்டப்பேரவையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அமளியில் ஈடுபட்டிருக்காரு, வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த கேஸ் வந்து முடிய போகிற தருவாயில் இருக்கு, இப்படி இருக்கும்போது எதற்காக இப்போ நீங்கள் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எல்லாம் எழுப்பி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் இந்த கேஸ் வந்து முடியும் தருவாயில் தானே இருக்கு, ஆனால் முடியலையே, அப்படி இருக்கும்போது ஏன் விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் பலதரப்பட்டவர்கள் வந்து கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொய் வழக்கு போடும் திமுக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதாதைகள்லாம் வந்து ஏந்திட்டு போராட்டங்கள் நடத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்க வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. சட்டப்பேரவைக்கு எதிரிலேயே உட்காந்துட்டு அதிமுக பிரமுகர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே வந்து பொங்கி எழுந்து தர்ணாவில் ஈடுபட்டு வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. இதற்கு பதிலடி கொடுத்த நம்ம முதலமைச்சர், எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதிமுகவினருடைய இந்த பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியல் சதி, இதில் வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்கறதுனால நாங்கள் தப்பு செஞ்சுன்னு சொல்ல முடியுமா, இது வந்து ஒரு அரசியல் சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து எந்தவித அரசியல் சதியும் கிடையாது, ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அதற்கான உண்மைத்தன்மையை இப்போ நாங்கள் கொண்டு போகிறோம், அதற்காக தான் இந்த விசாரணை இருக்குது, இதில் எந்த ஒரு சதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ விசாரணையில் சையன் கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூடலூர் அதிமுக பிரமுகர் சஜீவன் வந்து இதில் முக்கிய குற்றவாளியாக வந்து கருதப்படுறாங்க, இன்னும் வந்து நிறைய அதிமுக புள்ளிகள் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த அறிவுமே வந்து போலீஸார்கிட்டேருந்து எந்த தகவலுமே இன்னும் வரலை. பட் இதற்கான உண்மையான குற்றவாளி யார், இந்த கொடநாடு கொலை விவகாரத்தோட பின்னணி என்ன, யார் இந்த கொலையெல்லாம் செஞ்சது, யார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் செஞ்சது அப்படிங்கிறது அடுத்தடுத்த விசாரணையில் தான் தெரிய வரும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.